நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல நீ இருக்க கூடாது. ம் அப்புறம் நீ எனக்கு நிறைய வேலை கொடுத்திருக்க. இன்ஃபேக்ட் உதவி பண்ணிருக்க. 234 தொகுதியில எனக்கு யார் யார் எதிரிங்கன்னு நீ எலெக்ஷன்ல நிக்க வச்சு அடையாளம் காட்டியிருக்க. அவங்க மேல 234 கேஸ் தயாரா இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு வாரத்துல அவங்க என்ன ஆவறாங்க பாரு. சார் ஆண்டவ உங்களுக்கு எந்த குறையுமே வைக்காம எல்லாத்தையும் கொடுத்திருக்கான். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார். ஆண்டவ எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டான். ஏதாவது ஒரு குறை வைக்கிறான். குறைய வைக்கலன்னா நம்ம ஆண்டவனே மறந்துடுறோம். மூதேவி உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எங்களையே திருத்த முடியலன்ற நாங்க எதுன எக்ஸாம் பேப்பர் எப்படி திருத்த போறா? என்ன உனக்கு பிடிக்குமா? காது கேக்கலையா? என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். அசட்டுத்தனமா இருக்கு. பதில் சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா? உங்களை பிடிக்கும். உங்களை மட்டும்தான் பிடிக்கும். காப்பி எவ்வளவு? 5 ரூபா. இல்ல பக்கத்து கடையில காப்பி 50 காசுன்னு போட்டிருக்க. அது ஜெராக்ஸ் காப்பி. சரி குடிக்கிற மாதிரி ஒரு காப்பியை போடு. போடுறேன். ஏண்டி என்ன அவன் சட்டையெல்லாம் தூக்கி உள்ள திணிச்சுட்டு இருக்கற? ஏண்டி மெட்ராஸ் போய் அவன் சட்டை தான் போட்டு போறியா? ஆமா. என்ன வாம அங்கேயும் போய் ஆம்பளை சட்டை தான் போடணும்னா அவன் புருஷன் சட்டை இருக்கும்ல அதை தூக்கி போட்டுக்கிற வேண்டியதானே? 1000 தான் ஆம்பளை சட்டையா இருந்தாலும் அது எங்க அண்ணன் சட்டையிருமா? என்னடா என்ன பெரிய பெரிய இதா, பெரிய ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா? இப்போதான் வந்திருக்க, 4-5 படம் பண்ணிருக்க, என்ன படம் கொடுக்கல, என்ன மேக்கப் போட மாட்டியா? உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்ல அலையண்டாதீங்களா? வீட்டுக்கு போக கேரக்டர் கிடையாது. சரி ஓகே, கார் கொடுங்க. கார்லேயே போறே சொன்னா கார்லாம் கிடையாது, அதுக்கு என்ன வாடகை கொடுக்கணும். நடந்தே போடும். என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கால் கால் மேல கால் போட்டு உக்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா நான் ரஜினிகாந்த்ல